சொல்ல போற ஐடியா மட்டும் நீ கேட்டினா அதுக்கப்புறம் நீதான் டாக் ஆஃப் த டவுன் சர்வேர் மெனுக்காடு பிளீஸ் காஸ்ட்லியா என்ன ஐட்டம் இருக்கு ஐடியா அவசரப்படாத காதல் அவசரப்பட்டா ஒன்னும் நடக்காது ரெண்டு குச்சி ஐஸ் கொடுப்பா குச்சி ஐஸா டேய் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் காலையில குளிச்சிட்டு வந்து சாமி படத்துக்கு ஊதுவை தேய்த்து வைடா இல்லனா கண்ட பண்ணாடிங்க உள்ள வரேன்னு அரவிந்த் உன்னை கூப்பிடுறாரு சார் அவர் மேல ஏன் கோபப்படுறீங்க கசடா கொடுங்க எத்தனை நேரம் வேணா நாலு நாலா நாலு குடா கல்யாணம் அலங்காரம் எல்லாம் இனிமே நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேதவாக்கா எடுத்துக்கணும் சரி சீக்கிரமா சொல்லி தொலை காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபால் வேணாம் வேணாம் உங்க வீட்லயே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்ல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டியூட்ல நீ ஒரு மாணவனா போய் சேர்ற உறுதிமொழி எடுத்தாச்சு இருந்தாலும் உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது ஏன் சார் வேற ஒண்ணு இல்ல இந்த மாதிரி பத்து பதினஞ்சு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும் கேப் இருக்க கூடாதுன்னா வேற கூட இங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்கிடலாம் பாருங்க யாரு கூட உங்களோட சார் குருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது சுமார தெரியும் சார் ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்கார்ந்து டைப் அடி சரி சார் டைப்பிங் மட்டும் அடிக்கிற சின்சியரா அடிக்கிறேன் சரி அடுத்த ஐடியா என்ன வீடா சாப்பாட்டுல ஆயில் அதிகமா போச்சா அது வாய் குழவளா குழகுழாங்குது ஒரு வீடா போட்டா சரியா போய் ஐடியா கொடுறா சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க ஏன்டா தையா தக்கானு இங்க வந்து குதிக்கிற நாளைக்கு இன்ஸ்டியூட்ல ஃபங்க்ஷன் அங்க போய் குதி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பாட்டுல எடுத்து விடு அதை கேட்ட அந்த பொண்ணு அப்படியே மெல்ட் ஆயிடுவாடா மாப்பிள எங்க குறைவோட வெளியே கிளம்பிட்டீங்க வந்து டைப் இன்ஸ்டியூட்ல என்ன டைப்பு பேச்சே ஒரு டைப்பா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அனாவசியமா மலையில் நினையாதீங்க என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா அவ கூட பேசிட்டு இருங்க அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல வாங்க அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம் இப்ப இருக்க கார விட குடலாம காருக்கு வெளியே கொடை நீட்டிங்க காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம் நீங்க வர வேணாம் தனியா நான் வரல என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே கொடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேன்னுதான் மாமா நான் வரேன் அதான எங்க வராம போடியோனு பார்த்தேன் மழையில நனையிறதுனா ரொம்ப ஆசை மழைனா எருமைக்கு பிடிக்கு அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு எருமை என் பொண்ணு ஒண்ணு அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருங்க உடஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல கூட ஜாயிண்டே இருக்காது யார் இவர் ரொம்ப டீசன்டா பேசுறாரு இன்னும் டீசன்டா பேசலாம் யாரா இது அம்மாவாசைக்கு சட்டப்பட்ட மாதிரி அதான் என் மாமன் பக்கத்துல இருக்குது அவன் பொண்ணு அதான் என் தலையில கட்டணும் பாக்குறாங்க என்னடா பண்றது கவலைப்படாத எங்கிட்ட விடு கைய காட்டு நமக்குறேன் பாரு என்ன முன்னாடி கூட்டிட்டு போ போ மாமா இவன்ட்டெல்லாம் விவரமா சொல்லிருக்கேன் கேட்டுக்க ஐயோ இவங்கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா அங்கே டேய் முறைய மாத்தாத அப்பி போடுவேன் இல்ல சார் அவரு தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு ஒண்ணும் இல்ல உங்க பொண்ணு இமீடியா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டா என் படம் பாக்கவா இல்லைங்க அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும் எல்லாம் மாப்பிள்ள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா கிளம்பிக்கோ நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா நிச்சயமா சொந்த முடியா உன் பேர் என்ன நவலட்சுமி ரொம்ப பெருசா இருக்கு நவ்னு வச்சுக்கா அனையும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும் நான் நினைக்கிறேன் ஏ கண்ணாடி பையா அங்க என்ன பண்ற சும்மா கிளம்பிக்கடா ஓகே ஏ எரும கண்ணுக்குட்டி மேல வா என்னடா அரேந்தே இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே முதல்ல இதை கவனி திருப்தியா ஏண்டா நீ அடி வாங்கினதுக்கே நான் தான் காரணம் மாதிரி சொல்றியாடா நீயே ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கா நீ உருப்படியா ஒரு ஐடியாவது குடுத்துருக்கா நீ அடுத்த தினம் எல்லாம் சொல்லு அப்பாவி இந்த உரம் வாங்கிருக்க இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன் இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான்
கூட இருந்து கழுத்து தடுக்கிறாரு. அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு ஏன்டா உன் குடும்பத்துல எப்படி இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்கிறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப்லாம்லயே பார்சல் பண்ணி வந்துருமா? ஜாயின் சம்பத்தம் சும்மாவா அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அதிகப்படுத்திடல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா, இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியோட தான் வந்திருக்கிறான். என்ன இமீடியட்டா நேரம் அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு மாப்பிள்ள. உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா? அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்ப நினைச்சேன் எப்படி நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் சொல்லி போயிட்டு வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் குளவு உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யாரும் அடிக்க போறீங்க? என்ன அடிச்சுக்கிறா? மாப்பிள்ளை சொல்லி கொடுத்துருவேன். மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்ன நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். என்டே, உன்ன மாதிரி எத்தனை டக்காட்டி வேலை பண்ற பயல்களை நான் பாத்துருக்கேன். என்கிட்டயே டக்காட்டி வேலை பண்றியா? இல்ல டாக்டர் இல்ல. ஏண்டா சாந்தி தியேட்டருக்கு முன்னால செகண்ட் ஷோ விடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சுட்டு பார்த்தவெல்லாம் என்ன என்ன நினைச்சிட்டு போயிருப்பான். அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது இல்லையே, நான் பார்த்து சண்டை படமாச்சே. அது ஒருத்தன் குத்தாம பாரு. ஐயோ, தெரியாம தெரிஞ்சாங்க. என்னை விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார், பா விடுங்க சார். இந்த அடி அடிக்கிறீங்களே. யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிறேன்? கேட்டா பல்லு உதுற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள் நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா? அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானு அவன் அடிப்பா நம்மள. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டைலாக் எப்போ நானே பேசுன மாதிரி இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா? உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா. கேட்க மாட்டமே. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க. நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதுக்காக நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான்னு இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள. அரவிந்த், என்னது அரவிந்த? அரவிந்த, என்னடா பாக்குற? நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு பாத்தியா? எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு. ஐயோ, 6 கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயம் தாங்க, மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள சம்மதிச்சாரா? உங்க மாப்பிளைய விட்டு உங்க பொண்ணு 1 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன், நேரா தான் போய் பாப்பேன். இதை பாக்கறதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டியாவே இருப்பேன். பொண்ணு தேடிட்டாரோ மாப்பிள? நீங்க படுத்துக்கு மாப்பிள, எதுக்கு அனாவசியமா எழுந்திருச்சுட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம் பா. குளிர் ஜுரம் வந்து அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க? எனக்கு புழுங்குதே. அடைச்சி நீ கம்மனு கடை. உன்ன விட எனக்கு மாப்பிள தான் முக்கியம். நீ என்ன பெரிய விழா மாப்பிள? அது வந்து நீயா பிறான்ற? அதுக்கு இல்ல மாப்பிள, உன்னை அடிச்சா கொடி விடுவேன். நீங்க அடே அந்த பக்கம் போகாதடா, படிக்கட்டே இல்லடா.
எங்கடா ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அத ஒரே பாருங்க. அது என் வாயாலே எப்படி சொல்றதுன்னு ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. அவங்கிட்ட கேக்குறது உன் முடிவு ஏன் கெடுதாண்டா? சைஸ பாரா டே, சைஸ பாரா. என் பொணத்தை தாண்டிதான் நீங்க அவர் தொட முடியும். உன் பொணத்தை தாண்டி ஊர் இருக்கிற எல்லார் பொணத்தையும் தாண்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிருக்கிற பையனா பார்த்து வட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறவங்களே ரோடு வாடா, இவருக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துலதான் ஒன்னா சேரணும். கையாடுறா, அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம போயிடுவேன். சார் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கலாம். அப்படி வா, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொல்லிடுவா. மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா, 1 2 3.